மாய்
கிடந்த வணக்கம். கந்தனை படித்து காரியம் துவங்கி இருந்தாள் காவிய கதாநாயகன். அந்த திரிபுர சுந்தரியாய் அவதரித்து காளியாகும் நீலியாகும் திருசூலியாகவும் இருக்கும் அந்த மீனாட்சி நல்லை பெறுவோமா? எப்பேற்பட்டவள் மீனாட்சி அப்படின்னா, வலது காலம் முன்னாடி வச்சுதான் நிப்பாளா அம்மா. ஏன், என்ன காரணம் அப்படின்னா, பக்தர்கள் கூப்பிடக்கூடிய குரலுக்கு ஓடி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயத்தமாயி வலது காலம் முன்னாடி வச்சுதான் நிப்பாள. எத்தனையோ பறவைகள் இருக்க, கிளியை மட்டும் தன் தோள்பட்டையில வச்சிருக்க, என்ன காரணம் அப்படின்னா, கிளி மட்டும்தான் சொன்னதையே சொல்லுமா. அப்ப பக்தர்கள் வேண்டக்கூடியத மீனாட்சி காதல சொல்லிக்கிட்டே இருக்குமா. அவங்க கேட்டாங்களே அதை நிறைவேற்றியா, அதை கேட்டாங்களே நிறைவேற்றியா சொல்லி மீனாட்சியின் காதல கிளியாகப்பட்டது சொல்லிக்கிட்டே இருக்குமா. அதனாலதான் சொல்லுவாங்க, சொன்னதையே சொல்லும் கிளிப்பிள்ளைன்னு சொல்லி. அம்மா மட்டும் 64 ஆய கலைகளும் கற்கல, அம்மா வச்சிருக்க அந்த கிளி கூட 64 ஆய கலைகளையும் கற்றுதான். 7-14 உலகத்தையும் வென்றவள் மீனாட்சி. சாதாரணப்பட்டவளா? அப்பேற்பட்ட மீனாட்சியினர் நம்மளுக்கு எல்லாம் பரிபூர்ணமா வேணும் இல்லையா? ஆ
நன்றி கடந்த வணக்கம். நன்றி நன்றி நன்றி. முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் பாறை தெய்வ காலத்தில் குறிஞ்சி நிலத்தை ஆட்சி புரியும் எனது தந்தையின் பெயர் நம்பிராஜன், தாயார் பெயர் நங்கை மோகினி, எமது பெயர் வள்ளி. எனக்கு உடன் பிரபாத சகோதரர் ஏழு பேர், ஏழுமே ஆண் பிள்ளைனால மீனாட்சி போல ஒரு பெண் பிள்ளை இல்லை என்று எங்க அப்பாவுக்கு ரொம்ப நாளா வருத்தம். அப்படி வருத்தப்பட்டிருக்கும் போது வள்ளி கிழங்கு தோன்ற மட்டத்துல பள்ள தகுந்து எடுத்து வந்து என்னை ரொம்ப செல்லமாக சீரும் சிறப்புடன் வளர்த்து வருகிறார். பெண் பிள்ளை பிறந்தால் காவலுக்கு அனுப்புவதாக அப்பாவோட வேண்டுதல், அந்த வேண்டுதலுக்கு இணங்க இன்று நான் காவல் புரிய வந்திருக்கிறேன். என்னுடன் உயிர் தோழி ஒட்டி வந்திருக்கா, அதை விட பேரழகி ஒருத்தி வர போறா. அவள நீங்க பாத்தீங்க, அவ அழகுல தொப்பு கட்டின்னு விழுந்துருவீங்க. அவ்வளவு அத்தாடி, அவ்வளவு ஒரு பேரழகு. பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும் பேரழகு. அதுக்கு முன்னாடி என் சொந்த மதங்கள்ல என் மனசுல என்ன இருக்குன்னு சொல்லல, யார் நினைச்சிட்டு இருக்கேன், கந்தனை கடம்பனை கார்த்திகேயனை கதிர்வேலினை சண்முகனை சரவணை ஆறு முகனை குகனை பால முருகனை நினைச்சு முருகி கொண்டிருக்கேன். எங்க வருவனான்றாரு, காட்சி தருவனான்றாரு. இருந்தால் மனசை எப்படி ஆறுதல் படுத்திக் கொள்றது? எம்பெருமான் முருகப்பெருமான் அவரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும் போது பாடிட்டு இருக்கும் போது இந்த கூட்டத்தில் என்ன எங்கேயாச்சும் இருந்து மறைஞ்சிருந்து பாத்துட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லி அவருக்காக Thank you.
நன்றி நன்றி கடந்த வணக்கம். இந்த காலத்துல கஷ்டம் அப்படின்னு வந்தாலே முதல்ல கேக்குற கேள்வி என்ன அப்படின்னா, கலியுகத்துலாம் தெய்வம் இருக்கா அப்படின்னு சொல்லிதான் கேட்போம். ஏன் என்ன காரணம் அப்படின்னா, இல்லாத அட்டுழியெல்லாம் இங்கேதான் நடக்குது. அப்ப கலியுகத்துல தெய்வம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறவங்களுக்காக உண்மையா நடக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, திருச்செந்தூர்ல சூரிய சம்ஹாரம் நடக்கும் இல்லையா, அதுக்கு முதல் நாள் போய் முருகப்பெருமான் வேல் நெடுங்கண்ணியம்மன் போய் வேல் வாங்குவார். என்ன மரபு அப்படின்னா, சிக்கலில் வேல் வாங்கி செந்தூரில் சம்ஹாரம் என்பது மரபு. அப்ப அஞ்சாறு நாள் மனுஷன் போராடுவாப்புல ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப அந்த வேல் நெடுங்கண்ணியம்மன் போய் வேலை வாங்கினதுக்கு அப்புறம் தான் சூரிய சம்ஹாரம் நடக்கும் இல்லையா. அப்ப அந்த வேலை வாங்க போகும்போது எந்த பதிஷ்டமும் இல்லாமதான் வேல் வாங்க போவாரு. ஆனா வேலை வாங்கினதுக்கு அப்புறம் முருகப்பெருமானோட செப்பு திருமேனியாகப்படுறது வேர்த்து ஒழுகுமா, அது மூலவர் சிலையா இருந்தா பரவாயில்ல, பிரதிஷ்டை உள்ளது, அதனால அந்த சிலை அப்படி இருக்குன்னு சொல்லலாம். ஆனா உச்சவர் சிலை வருட வருட வேலை வாங்கினதுக்கு அப்புறம் வேர்த்து ஒழுகுமா, இதை விட என்ன வேணும்? கலியுகத்துல ஒரு தெய்வம் இருக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் எந்த காரியம் செஞ்சாலும் எந்த வேலை செஞ்சாலும் கடவுள் சாட்சியா இருப்பாரு அப்படின்னு சொல்லி கடவுளுக்கு கொஞ்சமாச்சும் பயப்பட்டு அந்த வேலையை பார்க்கணும். அதான் வாங்குற காசு உடம்புல ஒட்டும் இருக்கு இல்லையா. அந்த கலியுகம் வரதுல அந்த கார்த்திகை நான் எப்படி எல்லாம் காதலிச்சுட்டு இருக்கேன் தெரியுமா, புனிதமான காதல்
தெய்வீகமான காதல். அந்த காதலை பத்தி சொல்லும் போதெல்லாம் வெற்றி வெற்றி என்று கோயில் மணி எனக்கு கேட்கிறது. உங்களுக்கு எல்லாம் கேட்கிறதா? Thank you.